எங்க வீட்டு அஞ்சரை பெட்டியோட சீக்ரெட் இங்க பாருங்க. சோ இந்த கல்லு இது பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே இங்க ஒரு டம்ளர்ல கொஞ்சம் அரிசி கொட்டி அதுல ஒரு காயின் சொருகி மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு கேக்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த கிச்சன் டூர் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு ஷோ பண்றத விட அப்படி பண்ணும் போது நம்ம கொஞ்சம் வீட்டை கிளீனா வச்சுக்கணும், வச்சிருக்கோமா அப்படிங்கறத ஞாபகப்படுத்திக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குங்க. சோ அதுக்காகவே இன்னைக்கு நான் கிச்சன் டூர் போக போறேன். பொதுவா எனக்கு என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னா, இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குட்டி தாங்க. வீட்டோட அளவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குட்டியா தான் இருக்கும். இருந்தாலும் இருக்கிற இடத்தை எப்படி நம்ம வந்து ஆர்கனைஸ்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், யூஸ்ஃபுல்லா வச்சுக்கலாம் அப்படிங்கறத தான் நான் பார்த்து பார்த்து எல்லாமே வாங்கி வச்சு செய்வேன். சோ அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி கிச்சன் டூர் போட்டோம்னு நினைக்கிறேன். சோ அதுக்கப்புறம் இதே கிச்சன் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அது முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க, நம்ம வந்து ஒரு தீபாவளிக்கு தான் கிளீன் பண்ணணும், பொங்கலுக்கு தான் கிளீன் பண்ணணும் அப்படின்லாம் வச்சுக்காம ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவையாவது எல்லா பாக்ஸையும் எடுத்து போட்டு வாஷ் பண்ணி தொடச்சு அடுக்கி வச்சு அந்த பேப்பர் எல்லாம் மாத்தி வச்சோம் அப்படின்னா அது அழகா மெயின்டைன் ஆகும். சோ எந்த விதமான அழுக்கும் அங்க சேராது. ஆனா ஒரேடியா இந்த தீபாவளி கிட்ட மறு தீபாவளி அப்படின்னா கண்டிப்பா அது வந்து அழுக்காயிடும். சோ அதே மாதிரி கொஞ்சம் மாத்தி மாத்தி வைக்கிறது எனக்கு பிடிக்கும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த கொஞ்சம் மாத்தி வச்சா அந்த இடமே மாறின மாதிரி ஒரு ஃபீலும் கிடைக்கும். பட் சில விஷயங்கள் வந்து மாத்த முடியாது, இருக்கிற இடத்துல நான் அப்படியே தான் பண்ணணும். என்ன ஒண்ணு அதிகபட்சம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ணி வச்சிருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க, இப்ப ஸ்விக்கி இன்ஸ்டா மார்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான மெகா சேவிங் ஃபெஸ்டிவல் போயிட்டு இருக்கு. நம்ம வீட்டுல ஏதாவது கிராசரிஸ் தீர்ந்து போச்சு, இல்ல ஒரு டக்குனு ஒரு ஃப்ரூட்ஸ் ஆர்டர் பண்ணணும், இல்ல வெஜிடபிள்ஸ் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா நம்ம முடிச்சுக்கிட்டே இருக்க வேணாம். ஸ்விக்கி இன்ஸ்டா மார்ட்ல வீட்டுல இருந்தபடியே நம்ம புக் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு கொஞ்ச நேரத்திலேயே வீடு தேடி ஓடி வந்துடும். நான் ஏன் இதை சொல்றேன்னா, இந்த மெகா சேவிங் ஃபெஸ்டிவல் மட்டும் கிடையாதுங்க, இதனால உங்களுக்கு சூப்பர் சூப்பர் நினைக்க முடியாத அளவுக்கு டிஸ்கவுண்ட்ஸும் கிடைக்கும். சோ டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும் போது அதையே வேஸ்ட் பண்றீங்க, அந்த டைம்ல அப்படி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நாம இப்ப சுத்தி பார்க்க போலாமா வாங்க. இந்த கார்னர் ஸ்டாண்ட் இருக்குல்லங்க, இது செம்ம யூஸ்ஃபுல்லுங்க. ஒரு குட்டி ராட்சசி மாதிரிதான் இது. இது இந்த இடத்துல வச்சுட்டனா என்ன வேணா இங்க அடுக்கி வச்சுக்கலாம். இங்க அதே மாதிரி இந்த ஒரு கார்னர் ஸ்டாண்டும் செம்ம யூஸ்ஃபுல். இங்க மேல வந்து குட்டியா கொஞ்சம் அந்த மோர் மிளகா அந்த மாதிரி போட்டு வச்சிருக்கோம், அண்டு கடலை எண்ணெய் வச்சிருக்கேன். அங்க வந்து கீ அந்த மாதிரி, ஏன்னா எட்டாது இல்லையா ரொம்ப, அதனால அங்க அதெல்லாம் வச்சிருவோம். இது நம்மளோட மசால் பெட்டி, உங்களுக்கே தெரியும். இந்த அஞ்சரை பெட்டின்றது வந்து நம்ம வீட்டுல இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பொருள். இங்க நைல மிளகா போட்டு வச்சுப்போம். அண்ட் உள்ள பாத்தீங்கன்னா மிளகு, சீரகம், சோம்பு, கடுகு உளுத்தம் பருப்பு, வெந்தயம், அண்டு சுக்கு, ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் முக்கியமா நான் சொல்வேன்ல எங்க வீட்டு அஞ்சரை பெட்டியோட சீக்ரெட் இங்க பாருங்க. அம்மா இங்க காசு வச்சிருக்காங்க. இதுல எப்பவுமே பணம் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுல வந்து வற்றாத செல்வம் இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை, அதனால இங்க இது வச்சிருக்காங்க. இதுலயுமே பார்த்தா எங்க அம்மா சில்லற காசும் போட்டு வச்சிருக்காங்க இந்த இடத்த ஃபில் பண்ணி. சோ அஞ்சரை பெட்டிங்கிறது வந்து நம்ம நோய் தீர்க்கும் ஒரு மருந்து பெட்டி தாங்க இது. சோ இதுல இருக்கிறத நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணாலே போதும், எந்த நோயும் நம்மளே அண்டாது. எங்க வீட்டுல எப்பவுமே நாங்க அஞ்சரை பெட்டி யூஸ் பண்றோம். அடுத்தது இதுல பாத்தீங்கன்னா இந்த கியூட்டா இருந்தது பேக் மாதிரியே ஒரு செரமிக் இது. இதுல வந்து நான் அந்த ஸ்பூன்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன், அண்ட் ஹார்லிக்ஸ் எப்பவாதான் குடிப்பேன். இது வந்து கல்லுப்பு.
சோ இதுல கல்லுப்பு இருக்கும். அப்புறம் இது நெய், நெய் கிண்டி, இது நெய் கிண்டி. அப்புறம் இது வந்து ஒரு ஆயில் கேன், நம்ம ஈஸியா இருக்கும்ன்றதுக்காக நாங்க இப்படிதான் வச்சிருக்கோம், பாட்டில் டிஸ்பென்சர்லாம் நாங்க வச்சுக்கல. அடுத்தது இது உங்களுக்கு தெரியும், இந்த கல்லூரல் பாத்தீங்களா, டீ கிடிக்கிறதுக்காக அப்படியே போட்டு வச்சிருக்கேன். ஸோ இது அண்டு இது வந்து உப்பு, அப்புறம் இதுவுமே ஒரு குட்டி உப்பு ஜாடி தான். இங்கே வந்து கேஷ்யூ போட்டு வச்சிருக்கேன், இதில் ப்ரௌன் சுகர் இருக்குது, இது வந்து ஒயிட் சுகர். இப்போல்லாம் வந்து அதிகமாக எங்கள் வீட்டில் ஒயிட் சுகர் இருக்கிறதே இல்லை, அதனால தான் ஃபுல் பாட்டில் இருக்குது. இந்த சுகர் தான் நாங்கள் அதிகமாக கன்சியூம் பண்ணுறோம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வந்து பனவெல்லம் போட்டு வச்சுருக்கேன், இந்த பாட்டிலில் வந்து பனவெல்லம் பார்த்தீங்களா, இது போட்டு வச்சுருக்கேன். அண்டு இது வந்து கொஞ்சம் பால் பவுடர் கொட்டி வச்சுருக்கேன் இதில். ஸோ இது அப்படியே இருக்கும். அண்ட் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜாடியா, அதனால காலியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு அப்படியே வச்சுருக்கேன். மூடி எங்கேயும் உருண்டு போச்சு. அப்பா இது வந்து நல்ல ஆக்சுவலாக இதை பற்றி சொல்லணுங்க, சூப்பரான ரெண்டு பாட்டில் இருக்குது. இது என்ன தெரியுமா, நம்ம தோசை இதெல்லாம் செய்யும்போது இதுலேருந்து எடுத்து நம்ம வந்து பேனில் எப்படி தடவுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் மிளகா பொடியெல்லாம் வச்சுக்கும் போது கூட இது நல்லாயிருக்கு. சும்மா பார்த்தேன் ஆன்லைனில், எனக்கு பிடிச்சது, அதனால நல்லெண்ணெய்க்கு ஒன்றும் இது வந்து கோகோனட் ஆயிலுக்கு ஒன்றும் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இங்கே பெருங்காயம் அப்புறம் வெசல்ஸ் எல்லாம் வந்து இதில் குக்கர் வெசல்லாம் இதில் இருக்கும். அதெல்லாம் இந்த ஏரியா முடிஞ்சுதா. இன்னைக்கு நாங்கள் சமைச்ச அந்த சாப்பாடு இன்னைக்கு என்னன்னா, பீட்ரூட் பொரியல் பண்ணாங்க, அப்புறம் ரசம், அதுக்கப்புறம் வந்து இந்த மோகி பயலுக்காக உருளைக்கிழங்கு பொரியல் அண்டு பருப்பு கீரை மசியல், இதுதான் எங்களோட இன்னைக்கு லஞ்ச் நடந்தது. ஸோ இந்த கல் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி வாங்கினது தான். இதில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம், அதனால் இங்கேயே இருக்கட்டும், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி இங்கே வச்சுருக்கேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் யூஸ் பண்ணிட்டு மீதி அப்படியே வச்சுருக்கேன். இது முடிஞ்சுதா, இங்கே வந்து தண்ணி பானை இருக்கும். அண்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கத்தி இதெல்லாம் போடுறதுக்கு ஒரு இது, அப்புறம் எங்களோட மிக்சி. இது வந்து சுடு தண்ணி அம்மாவுக்கு வேணும்னு சொல்லி கேட்டதுனால ஸோ அவங்களுக்கு இந்த கெட்டில் இப்போ எப்பவுமே வச்சுருப்போம். ரைஸ் மட்டும் நான் வந்து இண்டக்ஷனில் தாங்க வைக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் கேஸ் சேவ் ஆகும்ல, அதனால நாங்கள் ரைஸ் இதில் தான் வைப்போம். அப்புறம் அது வந்து தலைவனோட ரைஸு, கிண்மா இவர் இதுதான் சாப்பிட்றாரு. ஆக்சுவலாக இது குருவிங்க எல்லாம் சாப்பிடும் கிண்மா, அதாவது சீம வரகு இல்ல, சீம வரகு இது. இது ஆனா ரொம்ப சூப்பரான புரோட்டீன், இது செம்மையா இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இது சாப்பிடலாம். மோகி தான் இப்ப சாப்பிடுவான். ஸோ இது அப்புறம் நம்மளோட மேஜிக் கிரைண்டர் அந்த சைட்ல இருக்கும். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இது வந்து எங்க அம்மாவுக்கு வந்து என்னதான் காஃபி பொடி வாங்கி டப்பால கொட்டி வச்சாலும் அவங்களுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி 2 ரூபாய் சன்ரைஸ் தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஒரு டைம்ல ஒன்று பிச்சு அப்பாவும் அம்மாவும் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்களோட அந்த சுகர் ஃப்ரீ டேப்லெட் இது இங்க இருக்கும். அடுத்தது எக் ட்ரே உங்களுக்கு தெரியும், அண்ட் இந்த தந்தூரி பேன் கஸ்தூரி மெத்தி இதெல்லாம் சும்மா அப்படியே வச்சிருக்கேன். இது இந்த இது பிரமணைன்னு அந்த காலத்துல சொல்லுவோம், இப்போ வந்து அந்த ஸ்டாண்ட், ஹீட் ஸ்டாண்ட் அது. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு அன்னபூரணி அம்மனுடைய போட்டோ கேலண்டர் மாதிரி அம்மா மாட்டி வச்சிருக்காங்க. அதுக்கு கீழே இங்க ஒரு டம்ளர்ல கொஞ்சம் அரிசி கொட்டி அதுல ஒரு காயின் சொருகி அதுக்கு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கோலம் போட்டு பூஜை பண்ணுவாங்க அம்மா விளக்கேத்தி. ஸோ இது எப்பவுமே நம்ம வீட்டுல இங்க இருக்கும். இது வந்து புளிப்பானை, அது உப்பு பானை. அங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கல்லு கப் இருக்கும், அதுல வந்து தயிர் எல்லாம் விட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கி வச்சிருக்கேன். அப்புறம் இந்த ஸ்டாண்டு வந்து நான் இப்போ சமீபத்தில் வாங்கினேன். அம்மா தான் வந்து இந்த கீழே வச்சா எல்லாமே எடுக்கும்போது ஏதாவது குட்டி குட்டி பூச்சி, கற்பாம்பூச்சி ஏதாவது குட்டி குட்டியா போகும்ல. ஆக்சுவலாக கற்பாம்பூச்சி வந்து கிச்சன்ல இருந்ததுனா ரொம்ப அதிர்ஷ்டங்க, நிறைய காசு வரும். எதிர வந்து விடுறான் ஒரு 5 கற்பாம்பூச்சி. அடுத்தது இந்த கபட்,
ஆக்சுவலா வந்து இந்த கபட்ல நான் இப்ப புதுசா மாத்திருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸஸ் நான் மாத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வேற ஒரு பிளாஸ்டிக் வச்சிருந்தேன், ஸ்டீல் முடி போட்ட மாதிரி. இப்ப கொஞ்ச நாளா இது மாத்திட்டேன். நான் சொல்லுவேன் இல்ல, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணும்போது மட்டும் முடிஞ்ச வரைக்கும் அதை ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம கொஞ்சம் ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை 4 மாசத்துக்கு ஒரு தடவை மாத்திக்கிறது நல்லது. இல்லைன்னா டப்பர் வேற இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இவ்வளவு பாக்ஸ் வச்சிருக்கீங்களே, அதுல என்னதான் வச்சிருப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்குங்க. இங்க பாருங்க, அதுல நம்ம அஞ்சரப்பட்டியில போட்டது போக சோ இங்க வந்து கொஞ்சம் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். இதுல இருந்து எடுத்து அதுல கொட்டி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். வீட்டுல வந்து பொருட்கள் எப்பவுமே குறையக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள். இங்க பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றது மட்டும் கிடையாது, எங்க வீட்லயும் நாங்க செய்வோம். இங்க பாருங்க, கொள்ளு வச்சிருக்கேன் நானு, அதே மாதிரி இட்லி பொடி, 2 இட்லி பொடி அரைச்சு வச்சிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா பம்ப்கின் சீட்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்குங்க என்கிட்ட. நான் சொல்றது மட்டும் இல்ல, ஓமம் இது. அப்புறம் வந்து எங்கடா அந்த பம்ப்கின் சீட் எதுலயே கொட்டி வச்சேன்டா, வேற ஏதோ ஒரு டபால கொட்டி வச்சேன். எல்லாமே இருக்குங்க. நான் வந்து மத்தவங்களுக்கு சொல்றதுன்னு இல்ல, நாங்களும் அதை ஃபாலோ பண்ணுவோம். சோ இது எல்லாமே அதான். இது வந்து இந்த ஹலீம் சீட்ஸ் நான் சொல்வேன்ல, இது நம்ம கொஞ்சம் நைட்ல ஊற வச்சுட்டு இதை நீங்க பால்ல கலந்து குடிக்கும் போது நல்ல வெயிட் லாஸ் ஆகும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. அண்ட் இதே மாதிரி இங்க சப்ஜா சீட்ஸ் இருக்கு பாருங்க, இதுவுமே நம்ம தண்ணியில ஊற வச்சுட்டு மோர்ல எல்லாம் கலந்து குடிக்கலாம், ஜூஸ்ல கலந்து குடிக்கலாம், இதுவும் நல்லா இருக்கும். அண்ட் இதுக்கு பின்னாடி கொஞ்சம் நிறைய காரமணி அது இது போட்டு வச்சிருப்போம். சோ எல்லாமே ஆல்மோஸ்ட் இருக்கும். இது பெரிய இலக்கா. அண்ட் இந்த ரோல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்கனைஸ்டா தான் அங்க இருக்கும். எங்க வீட்டுல எப்பவுமே இப்படிதான் இருக்கும், ஏன்னா கச்சா முச்சன் போட்டா ஒரு மாதிரி கலைஞ்சி கிடக்கும்ன்றதுக்காக இது ஊர்காக்காகவே. ஆனா உண்மை என்னன்னா நான் வந்து ஊர்காவே சாப்பிட மாட்டேங்க, இந்த மோகியும் அம்மாவும் தான். அதனால பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல பாருங்க எத்தனை ரகமான ஊர்கா இருக்கு. இதுல பத்தாததுக்கு இப்ப மோகி எக்ஸிபிஷன் போயிட்டு பாருங்க, ஸ்வீட் ஆப்பிள் ஊர்கா வாங்கிட்டு வந்து வச்சிருக்கான் அவனுக்கும் எங்க அம்மாக்கும். சோ இதெல்லாம் இருக்கும். அண்டு மிக்சி செட்டு இங்க, இது வந்து இந்த ஆனியன் சாப்பர் ரொம்ப ஆயிக்கணும் அப்படின்னா அது. இங்க வந்து இது ரீஃபைண்ட் ஆயில், அண்டு இது வந்துட்டு நல்லெண்ணெய் பாட்டில், இது வந்து தேங்காய் எண்ணெய் பாட்டில். ஸோ இது இங்க இருக்கும். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கொஞ்சம் இந்த பச்சரிசி, அப்புறம் இந்த கோதுமை, உடச்ச கோதுமை, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே வச்சிருப்போம். இதில் கருவாடு கூட இருக்கு. இந்த பாக்ஸில் நல்லா கட்டி வாசனை வராத அளவுக்கு கருவாடும் வச்சிருக்கேன் நான், நெத்திலி கருவாடு. அண்ட் இதெல்லாம் இங்கே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எசன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, பிரியாணி எசன்ஸ், அப்புறம் வந்து வெண்ணிலா அதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இங்கே வச்சிருக்கேன். அண்ட் கலர், கேசரி பவுடர்ஸ் கலர்ஸ், கிரீன், எல்லோ, ரெட்டு, ஆரஞ்சு எல்லாமே இங்கே இருக்கும். அண்ட் ஹனியும் இருக்கு நம்ம கிட்ட, பாருங்க ஹனி வச்சிருக்கேன், 2 விதமான ஹனி வச்சிருக்கேன், எல்லாமே இருக்கும். ஸோ எதுவுமே இல்லைன்னு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஸ்டோர் பண்ணியிருப்பேன். அண்ட் இந்த இடங்களை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து என்னடா இருக்கு, சக்கரை வந்து இதுலதான், இதுல சக்கரை இருக்கு. இதுல வந்து கொஞ்சம் அந்த இதுதான் வரகரிசி, கேழ்வரகு அதெல்லாம் இதுல வச்சிருப்போம். இதுல வந்து அம்மா மிளகா பொடி, வீட்டுல அரைச்சு வச்சுப்போம்ல அந்த மிளகா பொடி அது இருக்கும். அண்ட் நம்ம கோகனட் கிரேட்டர், அண்ட் ஒரு சும்மா ஹேண்ட் ஜூஸர் இது இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல இது எப்பவுமே இந்த ஸ்டீல் மட்டும் அப்படியே தான் இருக்கும். இது வந்து துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, பாசி பருப்பு, மைசூர் பருப்பு, அப்புறம் இது ரவை இருக்கும். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும் ஒரு ஒரு பாக்ஸ்லயும். சோ இந்த மாதிரி பேக்கெட்ஸாவும் இருக்கும், அதுல பிரிச்சும் கொட்டிருப்போம். இந்த மாதிரி தனியா பவுடர், இந்த மாதிரி எல்லாமே, தனியா, வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா, அப்புறம் மிளகாய்த்தூள், வெல்லம் இருக்கும். சரி எல்லாமே. இது மிளகாத்தூளா? அப்ப இது என்னது? இது சாம்பார் பொடி. இதுல எல்லாமே எல்லாமே வச்சிருக்கீங்களே அப்படின்னா இது பாருங்க, இது வந்து பருப்பு பொடி வச்சிருக்காங்க அம்மா. சோ எல்லாமே இருக்கும். அண்ட் இது வந்து ஆலிவ் ஆயில். ஸோ இந்த இது ஃபுல்லாமே மசாலா, நம்ம தினம் யூஸ் பண்றதெல்லாம் வந்து இந்த ரோல வச்சிருப்போம். ஆக்சுவலா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு நபரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், அவர் தான் நியவர். ஆமா, ஆக்சுவலா இந்த பெட்டி பாத்தீங்கன்னா நான் வந்து இப்பதாங்க ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி இங்க என்ன இருந்துச்சுன்னா, மோகி அதை உங்களுக்கு காமிப்பா, ஒரு 3 லேயர் ஸ்டாண்ட் ஒண்ணு இருந்தது, டிவி ஸ்டாண்ட் மாதிரியே இருக்கும் அது. நாங்க அதுலதான் வந்து வாட்டர் பாட்டிலும் ஒரு பக்கம் அரிசி ட்ரம்மும் வச்சிருந்தோம். அது என்னன்னா இடமே பக்கல ஒரு மாதிரி அடைச்சு, அண்ட் ஓப்பனா இருந்ததுனால ரொம்ப தூசாயிட்டே இருக்கும்.
சரி நான் ரொம்ப நாளா நினைச்சிட்டே இருந்தேன் இந்த மாதிரி ஒண்ணு வாங்கி வச்சுக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, இருக்கிற இடத்த நம்ம எவ்வளவு அழகா மெயின்டைன் பண்றோமோ அப்ப அது நல்லா இருக்கும் அப்படின்னு. சோ அதனாலதான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஆர்டர் பண்ணி வாங்கினாங்க. இது ஃபுல்லா நானே டிசைன் பண்ணி இப்படிதான் வேணும் அப்படின்னு அவங்களுக்கு டிரா பண்ணி கொடுத்து வாங்கினது. இது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி மேல கொஞ்சம் சப்போர்ட் இருக்கிற மாதிரி கொடுக்க சொன்னேன். சோ இது இருக்கும் இங்க. இது வந்து சின்ன வெங்காயம் பாக்ஸ், இது பூண்டு, இது வெங்காயம், இது வந்து ஓபன்ல வைப்போம்ல உருளைக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு. சோ இது வந்து சும்மா இந்த மோகி பையன் வாங்குவா பாருங்க சாய் கிங்ல இருந்து, அதுல வர சுகர் பாக்கெட் எல்லாம் இதுல போட்டு வச்சிருப்பாங்க அம்மா. சோ இது இங்க வச்சுக்கிறதுக்கு. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா மசாலா, இது ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்ல, ஸ்டோர் ரூம்னு வச்சுக்கோங்களேன், எங்களோட ஒரு குட்டி ஸ்டோர் ரூம். இங்க நம்மளுக்கு நம்மளுடைய பொருட்கள் எல்லாம் இங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது எங்களோட அரிசி ட்ரம். இங்க வந்து அன்னபூரணி தாயோட படம் ஒட்டி இருக்கும். ஸோ எப்பவுமே வற்றாத சாப்பாடு எங்க வீட்டுல இருக்கணும் அப்படின்னு. அடிப்படையில அரிசி எப்பவுமே வீட்டுல குறையாம இருந்ததுன்னா அந்த வீட்டுல செல்வம் தங்கி இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம எல்லாம் உழைக்கிறது கஷ்டப்படுறது வந்து நம்ம வயிற்றுக்காக தான். அதுக்கு அடிப்படையில இருந்தா போதும், எல்லாமே நல்லது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அந்த இடத்த டிவைனா வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நான் இது ஸ்டோர் பண்ணிருக்கேன். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஞ்சம் அதோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான். இப்ப நம்ம சில பாக்கெட்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணுவோம், அதை திரும்ப அப்படி கட்டி வைப்போம்ல, அந்த மாதிரி இருக்கிற பாக்கெட்ஸ் எல்லாம் நான் இங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். குட்டி குட்டியா இருக்கிறது எல்லாமே இங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இட்லி அரிசி, பச்சரிசி, பிரியாணி அரிசி, அப்புறம் எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள், எண்ணெய், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இந்த பக்கம் வச்சிருக்கேன். அண்ட் கீழே வந்துட்டு மஞ்சள், குங்குமம், அப்புறம் நம்ம பாத்திரம் தேய்க்கிற அந்த பொருளுங்க, அந்த மாதிரி ஐட்டம்ஸு, அந்த கிளாத்து, கிச்சன் கிளாத்து, இதெல்லாம் வந்து கீழே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு மினி ஸ்டோர் ரூம் மாதிரி தாங்க நான் இதை செஞ்சு வாங்கியிருக்கேன். ஸோ சொல்லுங்க எப்படி இருக்கேன் எங்களோட ஸ்டோர் ரூம். ஸோ எங்களோட இந்த குட்டி ஸ்டோர் ரூம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்னா, நான் என்ன மனசுல நினைச்சு வரைஞ்சு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தனோ அது அதே மாதிரி எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இது ஒரு பக்கம் அப்படியே அழகா அடங்கிடுச்சா, அதனால எனக்கு இந்த இடத்துல இப்ப நிறையவே ஸ்பேசியஸா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஒரு குட்டி உரல் வச்சிருப்போம்ல நம்ம எப்பவுமே, அந்த குட்டி உரலை நான் இங்க ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு அங்க வச்சுட்டேன். அண்ட் அது வந்து கல்ச்சட்டி நம்ம ரசம் அது மாதிரிலாம் பண்றதுக்கு. இது ரெண்டும் இங்க வச்சாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாண்ட் உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து இந்த பொருட்கள் எல்லாம் வச்சிருப்போம், இந்த கிண்ணம் கிண்ணம் அண்டு இது தட்டு, அவ்வளவுதாங்க என்னோட கிச்சன். இதோட முடிஞ்சது. அதாவது இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரு நிக்க முடியும். ஏன்னா எங்க மீனா வந்து இங்க வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்றதுக்கு அப்படி நிக்க முடியும். இந்த பக்கம் அம்மா நின்னு ஏதோ சமைக்கிறதோ காஃபி போடுறதோ நான் வந்தேன்னா அது மாதிரிதான். அவ்வளவுதான் எங்க கிச்சன் இருக்கிற அளவே. நாங்க இங்க இருந்துதான் நம்ம வெட்னஸ்டே வ்ளாக் எல்லாமே பண்றோம். ஸோ எனக்கு ஒரு பெரிய ஆசை என்னன்னா சொந்தமா வீடு வாங்கிட்டு அதுல வந்து என்னோட ஆசை ஒரு நல்ல பெரிய கிச்சன் அண்ட் நல்ல பெரிய பூஜை ரூம், இதுதான் என்னோட பெரிய ட்ரீம். அது ரொம்ப சீக்கிரம் நடக்கணும்னு நீங்க எல்லாரும் என்ன விஷ் பண்ணணும். நிஜமா எனக்கு அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப பெரிய நம்பிக்கை உண்டு. நான் இப்படிலாம் பேச ஆரம்பிச்சேன்னா உடனே இவன் வந்து பூமர் மம்மி அப்படின்னு சொல்லுவான். அப்படிலாம் இல்லைங்க, இமோஷன்ஸ்க்கு என்ன பூமர் இருக்க வேண்டி இருக்கு, இது நான் நம்புறேன். ஸோ நீங்க எல்லாரும் வந்து எனக்கு விஷ் பண்ணணும், சீக்கிரமே என்னோட அந்த ஆசைங்கிறது வந்து ஒரு சொந்த வீடு, அந்த சொந்த வீட்டுல ஒரு பெரிய கிச்சன், பெரிய பூஜை ரூம், இதுதான் என்னோட ஆசை. முடிஞ்சா கொஞ்சம் முன்னாடி இடம், அங்க கொஞ்சம் சின்ன சின்னதா தோட்டம், பூ தோட்டம் அதெல்லாம் வச்சுக்கணும் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் சீக்கிரமா நிறைவேறும். அண்ட் இப்போதைக்கு நம்ம கிச்சனை உங்களுக்கு காமிச்சாச்சு. 1 இயருக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க தான் சொல்லணும். நான் வேணா ஒன்னு பண்றேங்க, எங்க பழைய கிச்சன் டூர் இருக்குல்ல அதை நான் இந்த வீடியோல பின் பண்ணி விடுறேன், நீங்க பாருங்க. அப்போ அந்த கிச்சனும் இந்த கிச்சனும் ஏதாவது மாறி இருக்கான்னு. ஏன்னா அந்த கிச்சன் பண்ணும்போது முதல் கிச்சன் டூருங்கிறதுனால நான் ரொம்ப ஆர்கனைஸ்டா எல்லாமே செஞ்சு வச்சு பண்ணேன். இந்த முறை நான் அப்படி பண்ணலைங்க. இந்த ஸ்டோர் ரூம் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக சடனா பண்ண ஒரு வீடியோ தான் இது. ஸோ நீங்க பார்த்துட்டு எனக்கு உங்க கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வ்ளாக்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் லக்ஷ்யா ஜங்ஷன் பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவையும் ஆசைகளையும் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. சந்திப்போம் அப்புறம் நிறைய லக்ஷ்ய ஜங்ஷன் பார்த்துட்டே இருங்க.